தலா அண்ணன். நம்ம வந்து 12 படிக்கக்கூடிய அரசு பொதுத்தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்களுக்கான 12 காமர்ஸ் 12th காமர்ஸ்க்கான மிக முக்கியமான கல்வி. இல்லை 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, நான் இது ஸ்லோ லேர்னர்னு சொல்ல மாட்டோம், ஸ்லோ லேர்னர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் படிக்கிறவங்க. டாப்பர் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாமே படித்து தான் ஆகணும். இருந்தாலும் ஃபெயில் ஆகக்கூடியவங்க மீடியமாக படித்து நிறைய மார்க் எடுக்கணும். இதை படிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா 90 டெஸ்ட் வச்சா கண்டிப்பாக 60 மார்க் எடுக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் முழுசாக ஸ்கிப்னா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கான தேவையான மிக முக்கியமான வீடியோக்கள் வரும். நம்மளால் வந்து நிறைய வீடியோக்கள் போட முடியல, கடந்த வருடங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டோம், இந்த வருடம் வந்து போட முடியாத ஒரு சூழல். அதனால் வந்து 2023 அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் இதில் தொகுத்துருக்கோம். மாணவர்கள் தொடர்ச்சியாக பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் உண்மையிலே இந்த மொதல் டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கள் நிறைய கொஸ்டின் வரும் கண்டிப்பாக, அதை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வெறும் 19 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 7 கொஸ்டின் நீங்கள் எழுதணும். இதை நீங்கள் படித்து எத்தனை கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் 5 to 6 கொஸ்டின் எழுத முடியும். பாடம் 1 மேலாண்மை என்றால் என்ன, பாடம் 2 திட்டமிடுதல் என்றால் என்ன, பாடம் 3 கடன் சந்தை என்றால் என்ன, பாடம் 6 அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன, பாடம் 7 பங்கு சந்தை என்றால் என்ன, பாடம் 8 செவி பற்றி சிறு குறிப்புரைக, பாடம் 9 மனிதவள வேளாண்மையின் இயல்புகள் ஏதேனும் 2 கூறுக, பாடம் 10 ஆட்சேர்ப்பின் பொருள் தருக, பாடம் 12 மின்னணு கற்றல் முறை பற்றி கூறுக, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பாடம் 13 சந்தை என்றால் என்ன, பாடம் 16 நுகர்வோர் என்பவர் யார், பாடம் 16 அடுத்த கேள்வி கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டு, அது எதனால் எழுதலாம், நீங்கள் பாலை பற்றி எழுதலாம், இல்லை செங்கலை பற்றி எழுதலாம், இல்லை வந்து பப்பாளி விதை எதனால் எழுதலாம், சரக்குகள் மற்றும் சேவைகள் ஜிஎஸ்டி என்றால் என்ன, பாடம் வந்து 19, தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, பாடம் 20, சரக்கு என்றால் என்ன, பாடம் 21, காசோலை என்றால் என்ன, பாடம் 22, மகளிர் தொழில் முனைவர் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 23 பாடத்தில் இந்த மகளிர் தொழில் முனைவர் கேள்வி வந்து ஒன்று 2 இல்லை 3 இல்லை 5 கண்டிப்பாக இருக்கும். கடன் பத்திரங்கள் என்றால் என்ன, பாடம் 26, பகரால் சிறுகுறிப்புறையை ரொம்ப முக்கியமான கேள்வி, பாடம் 28. மொத்தம் 19 கேள்வி தான் கொடுத்துருக்கேன் 2. அடுத்து 3 பார்க்கலாம். இப்போ 12 அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் காமர்ஸில் 3 பார்க்குறோம். மேலாண்மையின் பாடம் 1 மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக, மேலாண்மை வீச்சலை தீர்மானிப்பவை, பணியமர்த்தலில் முக்கியத்துவம் கூறுக, குறியீடு மேலாண்மை இயல்புகளை தருக பாடம் 3, நிதிச்சந்தையின் பொருள் தருக பாடம் 4, கருவூல ரசீதின் நகைகளை கோரி பாடம் 6, காளை மற்றும் கரடி, அந்த காளை கரடி மானு முடவாத்து இது எல்லாமே 2, 3, 5 கண்டிப்பாக அந்த கேள்வி இருக்கும், அந்த கேள்வி நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. மனிதவள வேளாண்மையின் வரைவிலக்கணம் தருக பாடம் 9, 10 வேலைவாய்ப்பு இணைதலங்கள் என்றால் என்ன, 11 வயிற்சி அளிப்பவர் மற்றும் பயிற்சி பெறுவர், இது வந்து ஏற்கனவே பிகோஸில் டிஃப்ரென்ஸும் இருக்கும், அதுவும் படிச்சுக்கணும், அதாவது வேறுபாடு இருக்கும். சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை, மின் சந்தையிடலின் நோக்கங்கள் யாவை, சேர்க்கை பற்றாக்குறை என்றால் என்ன, ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு பற்றி நீவிர அறிவது என்ன, தாராளமயமாக்கல் என்றால் என்ன, உலகமயமாக்கல் ஏதேனும் 3 தாக்கங்கள் எழுதுக, தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்துக, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்றால் என்ன, நிழல் இயக்குனர் என்று யாரை அழைக்கிறோம், சட்டமுறை குற்றம் என்றால் என்ன. இங்கே வந்து 21 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 2 19 கொஸ்டின் கொடுத்துருந்தோம், 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 21 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 21 கொஸ்டினை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் படித்தா போதுமானது. 12 அரையாண்டு தேர்வுக்கான மிக முக்கிய வினாக்கள் காமர்ஸில் 5 பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 18 கொஸ்டின் தான் 5 கொடுத்துருக்கோம். 1 பாடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முகது கல்வி நவீன மேலாண்மை கொடுப்பணி விவரி, இது எப்படினாலும் கண்டிப்பாக இருக்கணுங்க. முதல் சந்தை 2 சந்தைக்கான வேறுபாடு பாடம் 4 உள்ளது. 2, 3 வேண்டாமா அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை 2 இடையான வேறுபாடு பாடம் 6, பங்குச்சந்தை பொருட்கள் பரிமாற்றம் வேறுபாடு காண்க பாடம் 7, செவியின் பணிகளை விவரி பாடம் 8, மனித வள வேளாண்மையின் முக்கியத்துவம் 9 பாடத்தில் ஏதோ 5 எழுதினா போதும், அதில் நிறைய பாயிண்ட் இருக்கும், நீங்கள் வளவளன்னு எழுத வேண்டாம், 5 மட்டும் எழுதினா போதும். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்களை விளக்கு, எங்கள் அகவளம் இருக்கும் புறவளம் இருக்கும், நீங்கள் புறவளத்தை மட்டும் படிச்சுக்கிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்த பாடத்தில் 11 பாடத்தில் ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுக்கும் உள்ள வேறுபாடு, அந்த வேறுபாடு முக்கியமான கேள்வி. பாரம்பரிய சந்தையிடுகை எவ்வாறு மின் சந்தை வேறுபடுத்தப்படுகிறது ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக படிக்கணும் பாடம் 15. அடுத்து பார்த்தீங்கன்னா 16 படம் 17 வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர்னு ஒரு சாப்டர், அந்த சாப்டரில் ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள் யாவை, அப்படி இல்லைன்னா நுகர்வோரின் கடமை 17 நுகர்வோரின் பொறுப்பு நுகர்வோரின் உரிமை இப்படி வரிசையாக இருக்கும். இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நுகர்வோருடைய கடமையும் பொறுப்பும் ரொம்ப முக்கியம். 13 கேள்வி எல்பிஜி பாடம் 20 ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின்னு, நிபந்தனை மற்றும் நம்பூர்தி பாடம் 21 கண்டிப்பாக நீங்கள் படிக்க போகாமல் ஒமிட் பண்ணக்கூடாத ஒரு கேள்வினா நிபந்தனை மற்றும் நம்பூர்தி தான். காசலி மற்றும் மாற்றுச்சீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா கொஞ்சம் அதை வெயிட்டிங்கில் வைக்கலாம்.
அடுத்தது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன், டூமார் த்ரீமார் சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னேன், மகளிர் தொழில் முனைவர் சந்திக்கும் பிரச்சனை ரொம்ப முக்கியமான கல்வி கண்டிப்பாக படித்தாகணும். இந்த கேள்வியை சில நேரங்களில் வேற மாதிரி கேட்கலாம். உதாரணத்துக்கு, சாந்தி புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறார், அப்போது அவருக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் யாவை, அந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படும், இந்த மாதிரியும் கேட்கலாம். அப்படி கேட்டாலும் இந்த 23 பாடத்துல இந்த கேள்விக்கான விடையை தான் நீங்கள் எழுதணும். சாந்தின்னு ஒரு மகளிர் பெயரை குறிப்பிட்டு புதுசாக கேட்குற மாதிரி கேட்பாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அப்படி கேட்டாலும் நமக்கான விடை இந்த 23 பாடத்தில் உள்ள இந்த கேள்வி தான், மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனை இந்த கேள்வி தான், மறந்துடக்கூடாது. பங்குக்கும் கடனீட்டு பத்திரத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை, இயக்குடையின் பல்வேறு வகை. இந்த ரெண்டு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க, ஏன்னா வந்து படிக்கலைன்னா எப்படின்னா படிக்க வேண்டாம். இப்போதைக்கு இவ்வளவு போதும். இது பிறகு இன்னும் வந்து வரக்கூடிய பாடங்களுக்கு மக்களுக்கு தேவையான க்வெஸ்சன்ஸ் வந்து என்னால் டைம் இருந்தால் வேகமாக நான் அப்லோடு பண்ணுறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் மாணாக்கர் நலனோடு சந்திக்கிறேன் என்றும் உங்கள் அன்பு தலைவர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன்.